Hi friends, welcome to Rehana's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கனவ மீன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பாத்துறலாம். மீனுடைய தலை பகுதியை இப்படி இழுத்து விட்டுக்குங்க. நடுவுல ஒரு நரம்பு பகுதி இருக்கும். அதையும் இப்படி இழுத்து தனியா வெளியே எடுத்து விட்டுடுங்க. அடுத்து அடிப்பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி அப்படியே இழுத்தீங்கன்னா அதோடைய ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். மறுபடியும் அதோடைய வயிற்று பகுதியை விரலை விட்டு கிளீன் பண்ணி விட்டுக்குங்க. உள்ளே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுக்குங்க. அதுக்குள்ளே இருக்கிற தூசியெல்லாம் நல்லா சுத்தம் செய்து எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணியில் சேர்த்து 2-3 தடவை நல்லா அலசி விட்டுக்குங்க. 1/2 கிலோ கனவா மீனை சுத்தம் செய்து எடுத்தாச்சு. அடுத்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து வானலில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கி நல்லா நிறம் மாறின உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்குங்க. அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. லைட்டாக தண்ணியை தெளித்து வதக்கி விட்டுக்குங்க கருகிடாமல் இருக்கிறதுக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துக்குங்க. கிண்டி விட்டுக்குங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு அது குக் ஆகட்டும். 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்குங்க. 1 கிண்டி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கனவா மீனை சேர்த்துக்குங்க. 1 நிமிஷம் மசாலா கூட நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி விட்டுக்குங்க. மீன் வேகிறதுக்கு 8-10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அது அடுப்புலேயே இருக்கட்டும். நடுநடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் வேக விட்டால் ரப்பர் மாதிரி ஆயிடுங்க. அதனால் அதிக நேரம் வேக விடாமல் பார்த்துக்குங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. லாஸ்ட்டாக 1/4 எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்து நல்லா 1 கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. சுட சுட கனவா மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.